हेलो फ्रेंड्स वेलकम बैक टू काव्यास तमिल चैनल इनके नम्बर चैनल रुम्बवे टेस्टान स्वीट रेसिपी दा पाकपोरोम अदेन्नना बीट्रूट अल्वा एप्पडी सेदन पाकपोरोम वांगा फ्रेंड्स वीडियो कुल्ला पोगलाम नींगा फर्स्ट टाइम एन चैनल पाकर मादिरिया इरुंदा फर्स्ट सब्सक्राइब बटन प्रेस पण्णिडुंगा पक्कत्तुल इरुक्क बेल आइकॉनी क्लिक पण्णिडुंगा अप्पदान ना पोडुर वीडियो उडने उडने वंदु सेरुम वांगा फ्रेंड्स इप्पा वीडियो कुल्ला पोगलाम நிறைய குழந்தைங்களுக்கு பீட்ரூட்னாலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேனில் ஹீட் ஆனோடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் செஞ்சுக்கோங்க நெய்லெல்லாம் உருகி வந்தோடனே அதில் 2 கப் அளவுக்கு பீட்ரூட்டை துருகி ஆட் செஞ்சுக்கோங்க ஆட் செஞ்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு விடாமல் மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நான் 2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் ஆட் செஞ்சுக்கிறேன் நம்ம எதுக்கு பால் ஆட் செய்கிறோன்னா பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் நம்ம பால் ஆட் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு நல்லா அந்த பால் சுண்டி வர வரைக்கும் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பால் சுண்டி இருக்குது இந்த டைமில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் செஞ்சுருக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் பீட்ரூட் அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/4 கப் சர்க்கரை ஆட் செஞ்சுக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணி வந்து இழுக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இந்த கண்டிஷன் வந்தானே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுறலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுன்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிலெல்லாம் ஹீட் ஆனானே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் செஞ்சுக்கோங்க நெய்லெல்லாம் ஹீட் ஆனானே 1 சின்ன கப் அளவுக்கு முந்திரியை நல்லா பொடியை கட் செஞ்சு ஆட் செஞ்சுக்கோங்க முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து இதில் ஆட் செஞ்சிடலாம் இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்